गाइस वेलकम बैक टू चैनल इट्स मी प्रियंका एंड आई होप यू ऑल आर डूइंग ग्रेट. सो गाइस टुडे आई एम गोइंग टू रिएक्ट ऑन अनदर सीन फ्रॉम द मूवी मंजमल बॉयज. एंड दोस्तों जो प्रीवियस वीडियो था उसमें देखने को मिला था जो सुभाष है वो किस तरह से गड्ढे के अंदर गिर रहा था एंड इट वॉज रियली वेरी पेनफुल सीन. सो लेट्स सी अभी वो जिंदा है या नहीं, क्या होगा आगे कहानी में, ये देखना बहुत ही ज़्यादा इंटरेस्टिंग होगा. बिफोर दैट अगर आपने वो चैनल बनाए हैं देन जस्ट सब्सक्राइब कर दो, टू सब्सक्राइब एंड कीप सपोर्टिंग मी एंड ऑल्सो इनफाइट टू क्लिक ऑन दैट बेल आइकन टू गेट नोटिफिकेशन ऑफ माई अपकमिंग वीडियो. सो लेट्स गेट स्टार्टेड द वीडियो. इनको ट्राई तो करने दो यार, ऐसे कैसे छोड़ के जाएंगे. एक्चुअली वो सपना देख रहा था. Look at him. Okay, I think उनको पता है
जान गया कि वो अभी जिंदा है। टक गया है, थोड़ा फिसला तो फिर से अंदर वो चला जाएगा। कैसे बचाएंगे ये है दोस्तों। கேவோட ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமா? ப்ளூ பிரிண்ட் சார், இது வெரி டேஞ்சரஸ் பார்ட், இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருமே இறங்காது, இறங்கினா வெளியே வர முடியாத இடத்தோட ப்ளூ பிரிண்ட் எப்படியா கிடைக்கும்? சாரி சார், ஒரு புண்ணாக்கும் பண்ண வேண்டாம். குறிக்கப்பட்ட ஏரியும் தெரிஞ்சிருந்து ஒருத்தர் உள்ள இறங்குறான்னா சார் தான். டோன் டேக் ரிஸ்க். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கோ, அதை மட்டும் நீ பண்ணி மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தாமஸ் சார், என்ன மூஞ்சி இதா தெரியதா? எத்தனை அடியில இருப்போம் சார்? கத்திரி ரெக்கார்ட் இருக்கிறதுனால எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு எங்களால கால் பண்ண பண்ண முடியல. நீங்க ஆ பாய் இல்ல அப்படியே சார் பார்த்தோம். ஏய் கேக்குதாடா? என்னத்த கேக்குது? ஏ கையில இருக்க மெதுவா வாயா, நீ போய் உள்ள விழுந்துறாரு. இங்க என்ன கறிக்கஞ்சியா விட்டுறாங்க? எல்லாம் உட்கார வச்சிருக்க மேலான் சொல்லியா சார்? சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க சார். இந்த ஊர்க்காரங்க ஒரே பிரச்சனை பண்றாங்க. நீ போலீஸ்காரன் தானே சார்? வணக்கம் சார். நீ தான் காடா? ஆமா சார். என்ன புடுங்குவாம இந்த சாப்பிட போயிருந்த சார். வணக்கம் சார். எங்க இருந்தோ டூரிஸ்ட் வந்து நம்ம வீரம் வாங்குறானுங்க. இருக்கிற பிரச்சனைகள்ல எனர்ஜி கிளப்புக்குறனால வரவே இல்ல. எங்க சார் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டானுங்க, அந்த டென்ஷன்ல சுத்திட்டு இருந்தேன். किसी को
आपको जाकर उसको लाना चाहिए। असे जो तू नडकड़ा गया चल कदा समय बोले अब अर्थ कुड़ी लड़के नोका मरा गुस्सा तो आएगा ही। इसका हालत खराब हो गया है। बीच बीच में उनका चाइल्डहुड का मेमोरीज देखने को मिल रहा है। தேவனா கூப்பிடுவோம் சார். இங்கே மாறிக்க பற்றி சார், குறை நேரம் நீங்கள் தெரிஞ்சு அழைக்க தொடங்கும்.
നിങ്ങളെ കൂടെ പറ്റില്ലെങ്കിൽ നമ്മൾ ഇറങ്ങിക്കോളാം. തമിഴ് പുളിയുമാട്ടൻ കുറച്ച് ദിവസം പെട്ട് എന്ത് പുളി എടുക്കൂടാ. ஏற்கனவே ஒருத்தன் உள்ளத்துல உயிர் உப்பாடி இருக்கிறான். என்ன ஒன்றையும் உள்ளத்துல இருக்கிட்டு நான் ரிஸ்க் எடுக்க தயாராக சார். எங்களுக்கு ரிஸ்க்கான சார். இது சம்பவிச்சிட்டே ஞங்கள் எல்லாரும் கூடி கோயிலோடு எடுத்து ஏய் என்ன ஹீரோ நினைப்பா. ட்ரைனிங் எடுத்தவனுங்களே இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. சூசைட் பாயிண்ட்ல இறங்கி உடம்பு எடுக்கிறவங்க கூட பயப்படுறான். நான் இறங்குறேன்னு சொல்றேன். ஏன் சார் அவனை பயமுறுத்துறீங்க? உங்கள யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வரலையே. குழியில விழுந்து அவனை காப்பாத்துறது உங்களுக்கு அது ஒரு வேலை. ஆனா அவருக்கு அப்படி இல்ல சார். ஐயோ இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நாங்க யோசிக்கிறோம். தம்பி யோசிச்சு தானே பேசுற. அப்புறம் உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும். இருந்தா பயங்கர ரிஸ்க் ஆகும். நீ சரிக்கும் ஆலோசிச்சுட்டு என்ன நீ ஆனிங்க எந்த நீ இறங்கிலங்க ஞாபகம். Wow, that's called true friendship. ओके अभी ये जाएगा सुबह उसको बचाएंगे सो लेट्स सी. इट्स बहुत ही ब्यूटीफुल है बट बहुत ज्यादा खतरनाक. தம்பி தோனி இந்த கையில எப்படி பண்றாரு அந்த கையை எப்படி மடக்குறாரு ரெண்டையும் சேர்த்து எப்படி நாட் போடுறாருன்னு பாருங்க. இந்த சைடு இடுப்புக்கும் இந்த சைடு செஸ்டுக்கும் அவனை காணும்போது இதுபோல கட்டணம்னு பரணும். எனக்கு மனசிலாயோ? ஒன்றும் மனசிலாய முதலாளியா? ஆதி ஒன்று அவன் அடுத்து கத்துட்டு இன்னிட்டு போக்காம் ரெடியா இறங்கலாமா? ரெடி. ஆ ரோப்பை ஹோல்ட் பண்ணுங்க. பின்னாடி போ தம்பி. நீங்க எங்க இருங்க. நான் சொல்றத அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே யோ லாஸ்ட் டைம் வெச்ச கால் பின்னாடி போயா. நல்லா ஸ்டாண்ட் அப்படிங்க. ஓகே பா பயப்படாத. பாய்ஸ் ரோப் டைட்டா ஹோல் பண்ணுங்க. सो गाइज ये था आज का सीन एंड आपको यहाँ देखने को मिलेगा सुबास इज अलाइव गाइज. एंड आई वाज थिंकिंग दैट वो जिंदा बिकॉज जिस तरह से वो गिरा था होप तो नहीं था कि वो जिंदा रहेगा. एंड आपको इस सीन में देखने को मिलेगा ही इज अलाइव. एंड उसके बाद जब वो चिल्लाता है एंड उसका आवाज़ सुनने के बाद उसके दोस्त लोग को भी पता चल जाता है कि ही इज़ अलाइव. एंड अभी जो सीजू है वो गया है बचाने के लिए अपने दोस्त को. एंड इट इज़ रियली वेरी डिफ़िकल्ट टू गो इनसाइड दैट प्लेस बिकॉज वो पूरा तो स्ट्रेट नहीं है. मतलब ऐसा है कि अंदर जो भी जाएगा वो फंस भी सकता है. अभी सीजू अपने दोस्त के लिए इतना तो कर सकता है. एंड इस तरह का फ्रेंड्स भी मिलना बहुत ही डिफ़िकल्ट है गाइस. सो लेट्स सी आगे क्या कुछ होता है. सीजू सुभाष को बचा पाता है या नहीं. एंड यहाँ जो सुभाष का हालत है वो तो बहुत ही पेनफुल टाइप का था. मतलब हियर सुभाष द वे ही वॉज लुकिंग इन दैट केव ओ माई गॉड इट वॉज रियली वेरी पेनफुल गाइस. सो यहाँ जो पुलिस थे एंड जो आए थे बचाने के लिए वो लोग भी डर रहे उसके अंदर जाने के लिए. बट थैंक गॉड सुभाष को इतने अच्छे फ्रेंड मिले हैं जो कि उसको बचाना चाहते हैं. सो लेट्स सी आगे कहानी में क्या कुछ होता है या नहीं. होप यू लाइक दिस वीडियो एंड इफ यू आर हियर फॉर द फर्स्ट टाइम डोंट फॉरगेट लाइक शेयर एंड सब्सक्राइब माय चैनल. फिर मुलाकात होगी किसी रिएक्शन वीडियो के साथ. तब तक बाय बाय.